Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArc, ME, MCA, MBA and MArc. Counseling code 1509. இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் கடன் வாங்கும் மாநிலங்களில் முதலிடத்தில் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுகவை தாக்கியிருந்தார். இதனை உண்மை என கூறிய தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அதில் இன்னொரு ட்விஸ்ட் வைத்து மத்திய அரசின் கடன் விவரத்தை கூறி பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்ற போது நிதியமைச்சராக பதவியேற்றவர் PTR பழனிவேல் தியாகராஜன். சமீபத்தில் நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் அவரிடமிருந்து நிதித்துறை திரும்ப பெறப்பட்டு தங்கம் தென்னரசுவிடம் வழங்கப்பட்டது. PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டது. இவர் நிதியமைச்சராக இருந்தபோது நிதி சார்ந்த விஷயங்களில் மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். துறை மாற்றத்துக்கு பிறகு அவர் பெரிதாக எதுவும் பேசாமல் இருந்தார். இந்நிலையில் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் அதிக கடன் வாங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக கூறி திமுக அரசை விமர்சனம் செய்திருந்தார். இது பற்றி நேற்று அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர் கடன் மதிப்பீடு முறை பற்றி விளக்கி நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி கொடுத்தார். இதுகுறித்து PTR பழனிவேல் தியாகராஜன் கூறுகையில், உற்பத்தி திறனை வைத்துதான் கடனை மதிப்பிட வேண்டும். கடன் வாங்குவதில் இரண்டாம் இடத்தில்தான் நாம் இருந்தோம். ஆனால் 2014 முதல் 2021 வரையிலான ஆட்சி இல்லாமல் இருந்திருந்தால் இப்போதும் நாம் கடன் வாங்குவதில் இரண்டாம் இடத்தில்தான் இருந்திருப்போம். நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்ன தகவல் சரிதான். கடன் அளவு மாநிலத்தின் உற்பத்திக்கு ஏற்பத்தான் இருக்கும். நிர்மலா சீதாராமன் சொன்ன நம்பரில் தவறில்லை. மகாராஷ்டிரா மட்டும்தான் தமிழ்நாட்டை விட உற்பத்தி அதிகம் உள்ள மாநிலம். அவர்களுக்கு கடன் குறைவாக இருக்கிறது என்றால் அவர்கள் நிதியை சிறப்பாக கையாளுகிறார்கள் என்று பொருள். தமிழ்நாட்டில் யார் ஆட்சியாலோ பொருளாதாரத்தில் மோசமான சூழல் ஏற்பட்டு 27% கடன் இப்போது நமக்கு இருக்கிறது. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசின் கடன் 60% இருக்கிறது. யாருடைய மேலாண்மை பற்றி யார் கருத்து சொல்வது? தகவல் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் சொன்னது உண்மை. அரசியல் ரீதியாகவோ உற்பத்தி ரீதியாகவோ ஒப்பிட்டு பார்த்தால் நான் சொல்வது புரியும் என PTR பழனிவேல் தியாகராஜன் பேசியிருக்கிறார். நிதியமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு PTR பழனிவேல் தியாகராஜன் பொது வழியில் பெரிதாக எதுவும் பேசாமல் இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசின் கடன் குறித்து நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பதற்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். திமுகவில் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கான முக்கியத்துவம் குறைந்து வருகிறது என்ற விமர்சனங்கள் நிதியமைச்சர் பொறுப்பு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதில் தொடங்கி பேசப்பட்டு வருகிறது. எதிர்கட்சிகளான அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் முன்பு அடிக்கடி செய்தியாளர்களை சந்தித்து ஆக்டிவாக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் இப்போது ஏன் அமைதியாகிவிட்டார் என்ற கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்பி வந்தனர். PTR பெயரில் வெளியான ஆடியோ ஒன்றை குறிப்பிட்டும் அவர்கள் இந்த சந்தேகத்தை எழுப்பி வந்த நிலையில் சமீபத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் PTR ஆடியோ தொடர்பான வழக்கில் முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தது. அந்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு ஆதாரமற்ற விஷயங்களுக்கு வழக்கு பதிவு செய்து விசாரிக்குமாறு கோர முடியாது என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் PTR மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் மீதும் திமுகவின் மீதும் மத்திய நிதியமைச்சர் சொன்ன விமர்சனங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கிறார். PTRனுடைய இந்த ரீஎன்ட்ரி தொடருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArc, ME, MCA, MBA and MArc. Counseling code 1509.